வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சில விஷயங்களை பேசும்போது இதெல்லாம் நம்ம பேசணுமா நினைப்போம், ஆனாலும் பேச வேண்டி இருக்குது. கோயம்புத்தூரில் பாஜக தலைவர் மாற்றப்பட்டிருக்காரு, உத்தம ராமசாமி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கோயம்புத்தூரில் உள்ள பிஜேபியை சேர்ந்த ஒரு மூன்று எழுத்து பெண் நிர்வாகி, அவர் வந்து இரண்டு எழுத்து பெண் நிர்வாகியுடைய சுத்திரதையை வாடிக்கையாக வச்சுருக்காரு அப்படின்னு அரசியல் பொருசில தகவல். சரி, உண்மை உண்மை என்ன அப்படின்னு கேட்கும்போது உண்மை தாங்க அப்படின்னு சொல்கிற நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்கும்போது, இந்த விஷயத்த பேசுகிறது காரணமே ஒரு பக்கம் கோயம்புத்தூரில் வந்து கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பாடுபட்டு கொண்டிருந்து இந்த மாவட்ட செயலாளர்லாம் மாற்றும் போது இந்த மாதிரியான தகவல்கள், ஏற்கனவே வீடியோ ஆடியோ பிரச்சனை விசுரூபம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த விஷயம்லாம் தேவையா? திமுக அதிமுகவை டேமேஜ் பண்ணுறது, பிஜேபி தான் டேமேஜ் ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பாக இதில் வந்து பேர் நம்ம குறிப்பிடாத காரணம் வந்து தனிப்பட்டவர்களின் பேரை சொல்லி நமக்கு வந்து அது தப்பாக போயிருங்கிறனால இதோடு இதை நிறுத்திக்கிறோம். இருந்தாலும் இந்த தகவலை பகிர்றனால பகிர்றோம். அந்த நிர்வாகி ஏற்கனவே வந்து உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி, அவரை பகைச்சிக்கிட்டால் பிரச்சனை ஆகுங்கிறனால நிறைய பேர் தலைமைக்கே தகவல் சொல்லாமல் இருக்காங்க. அந்த பெண் நிர்வாகியும் இவரும் வந்து உடன்பட்டு பண்ணுறாங்களா இல்லை வந்து அவர் தொந்தரவு பண்ணுறாரா, இப்படியான தகவல்களும் போயிட்டுருக்குது. உறுதிப்படுத்தாமல் எதுவும் சொல்ல முடியாது. இருந்தபோதும் இது அங்கே கோயம்புத்தூரில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும், தாண்டி பக்கத்து டிஸ்ட்ரிக்கும் தெரிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய நிலைமை. பிஜேபியை பாட்டு இப்போ வந்து திமுக அதிமுகவெலாம் ரைட்டுப்பா மறுபடியும் வீடியோ இன்னொன்று வரப்போகுது அப்படின்னு சொல்கிறத நம்மளால் கேட்க முடியுது. அண்ணாமலை ஒரு பக்கம் கட்சியை வளர்க்கணும்னு வேக வேகமாக நடைபயணம் போயிட்டு இருக்கும்போது கோவை மண்டலத்தில் இப்படி ஒரு சம்பவம், நீங்கள் கோயம்புத்தூர் மூத்தூராக இருந்தால் அந்த யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பற்றியான பேச்சு பெருசாக இருக்குது. இதை விரைவில் மேலிடம் கண்டு கூப்பிட்டு கண்டிக்குங்கிறாங்க. ஒரே விஷயந்தான், இப்போ தான் தலைவர் ஒருத்தரை மாற்றியிருக்காரு, ஏற்கனவே இருந்த தலைவர் இப்போ கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதுனால இது உட்கட்சியில் நிறைய பிரச்சனை. அவருக்கு ஆதரவாக மிக 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 முக்கியமான ஒரு புள்ளி இங்கே இருக்காருங்க, அவரை அசைக்க முடியாது. எப்படி அழகப்பன் நம்ம கௌதமி விஷயத்தில் அசைக்க முடியாதோ இந்த மாதிரி அசைக்க முடியாதுன்னு சொல்லும்போது, நாங்கள் தான் மாற்று நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்லிட்டு இருக்க கட்சியில் கூட இந்த மாதிரி இருக்கிறது வந்து சரியா அப்படிங்கிறது எல்லோரும் எண்ணி பார்க்கணும். ஒரே விஷயந்தான், தனி மனிதர் செய்வது அவரோட தான் போகும், ஆனால் ஒரு கட்சியிலிருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா வெளியில் பார்க்கக்கூடியவங்களை அந்த கட்சியும் தப்பாக நினைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதுவும் தொடர்ந்து இது நடந்து கொண்டே இருந்தால் மக்கள் பிரச்சனைகள் விட்டு இந்த பிரச்சனை கவனம் செலுத்துறீங்களா அப்பாங்கிறது தெரியும். மற்றபடி பிஜேபி வளரும் வளரும் தாமரை மலரும்னு சொன்னால் இப்படிலாம் பண்ணால் தாமரை மலராது அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. இது சீக்கிரம் வீடியோ வரை வரப்போதுங்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.